ஹலோ வணக்கம் நண்பா நான் தான் அவங்க டெக் மாஸ்டர் பேசுகிறேன் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ அதாவது டுட்டோரியல் வந்து எதை பார்த்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங்கான இஎஃப்எக் சிசி ஒன்று எப்படி பண்ணுறதுனா பார்க்க போகிறோம் ஸோ நான் ஒரு சிசி வந்து பண்ணியிருந்தேன் ஸோ அதோட ப்ரிவியூ ப்ரிவியூ வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஸோ அதை பார்த்துட்டு அதை எப்படி பண்ணுறதுன்னு அடுத்த ஸ்டெப் பார்ப்போம் ஸோ அப்போ வந்து ப்ளே பண்ணி காமிக்கிறேன் அந்த சிசி இதான் அந்த சிசி நான் பண்ணுது ஸோ இதான் அந்த சிசி ஸோ இப்போ வந்து இது வந்து என்னோடய டெலகிராம் சேனல் ஸோ இந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதில் வந்து நிறையா மேஷ் அப் கட்ஸு அப்புறம் வந்து நிறையா இது லோயர் த்ரெட் டுட்டோரியல் அப்புறம் வந்து நிறையா லோயர் த்ரெட்டு அப்புறம் நிறைய ஸ்டேட்டஸ் வித்தவுட் வாட்டர் மார்க் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படி அந்த லிங்க் வந்து ஓப்பன் ஆகலாட்டி நீங்கள் வந்து கமெண்ட்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அப்படி இல்லாட்டி டெலகிராமில் போய் மேஷ் அப் கட்ஸ் ஸ்லாஷ் ப்ரோக்கன் கலெக்ஷன் போட்டிங்கன்னா சேனல் வந்துடும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நீங்கள் பார்த்து அந்த ப்ரிவியூ வந்து எப்படி பண்ணுறதுனா தான் பார்க்க போகிறோம் ஸோ அதில் இருக்க ட்ரான்சாக்ஷன் அதில் இருக்க இஸ் எஃபெக்ட்ஸ் எல்லாமே நான் ஒவ்வொன்றா சொல்ல போகிறேன் ஸோ இந்த இது பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து கிளிப்ஸ் தேவை நீங்கள் வந்து கிளிப்ஸ் வேணால் இதில் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இல்லாட்டி நீங்கள் யூடியூப்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அது வந்து உங்கள் விருப்பம் இல்லை கிளிப்ஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து இதை பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம் அதுவும் உங்கள் விருப்பம் தான் ஸோ அதில் வந்து நான் ரெண்டு ஆப் யூஸ் பண்ணியிருப்பேன் என்னென்ன ஆப்னு பார்த்தீங்கன்னா கைன் மாஸ்டர் ஒன்று அப்புறம் வந்து அலைட் மோஷன் ஒன்று கைன் மாஸ்டர் எதுக்கு யூஸ் பண்ணனு பார்த்தீங்கன்னா அந்த சவுண்ட்ஸ் வந்து மாற்றுறதுக்கு அந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எஸ்எஃபெக்ட்ஸ் கொண்டு வரதுக்கு ஸோ எஸ்எஃபெக்ட்ஸ் கொண்டு வந்திருக்கேன் என்கிட்ட ஒரு ஆப் இருக்குது ஸோ எடிட் ஏ எடிட் ஜி மிக்ஸ்ன்னு ஒரு ஆப் இருக்குது ஸோ அதை நான் யூஸ் பண்ண மாட்டேன் அவ்வளோவா நான் வந்து கைன் மாஸ்டர்லேயே வந்து எஸ்எஃப் எக்ஸ் பண்ணிடுவேன் ஸோ கைன் மாஸ்டர் யூஸ் பண்ணி எயிட்டி சவுண்டு எல்லாமே பண்ணலாம் பக்காவாக ஸோ அந்த மாதிரி வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் நிறையவே இருக்குது நீங்கள் வந்து மஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் எஸ்எஃப் வந்து ஈஸியாக பண்ணலாம் ஸோ எஸ்எஃப்எக்ஸ் அதில் பண்ண அப்புறம் வந்து ட்ரான்ஸாக்ஷனெலாம் அதில் தான் ஆட் பண்ணேன் ஸோ சிசி மட்டும் தான் நான் அலைட் மோஷனில் பண்ணேன் ஸோ இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்ல போகிறேன் ஸோ ஸ்கிப் ஆனால் அந்த வீடியோ பாருங்கள் நீங்கள் நம்ம சேனலில் இப்போ தான் புதுசாக விசிட் பண்ணுறதா தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் பெல்லைக்கானே கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க நீங்கள் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பக்கத்தில் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க நான் எதுக்கு இது சொல்கிறேன்னா நீங்கள் நீங்கள் வந்து வீடியோ பார்க்க மறந்தாலும் நீங்கள் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வந்து நிற்கும் நீங்கள் எப்போ ஃபோன் எடுக்கிறீங்களோ ஈஸியாக வந்து அதை கிளிக் பண்ணி என் வீடியோ வந்து பார்க்கலாம் ஸோ நான் போகிற வீடியோஸ் எல்லாமே ட்ரெல் வீடியோஸ் தான் ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஃபர்தர் வீடியோஸில் வந்து நான் எல்லா எல்லா எடிட்டிங் பற்றியும் நான் சொல்ல போகிறேன் ஸோ மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே அந்த டெலிகிராம் சேனல்லேயே நீங்கள் போய் ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து லைக் பண்ணுங்க பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் வாய்ஸ் குவாலிட்டி எப்படி இருக்கு நான் எப்படி சொல்லித்தரேன் இது மூணையும் மறக்காமல் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணிடுங்க அண்ட் நீங்கள் வந்து என்னை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் இருக்குது ஸோ மறக்காம அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் நீங்கள் இன்ஸ்டாகிராமில் டவுட் கேட்டிங்கனாலும் நான் வந்து கிளியர் பண்ணுவேன் ஸோ இப்போ அவங்க நண்பா வீடியோக்குள்ளே போவோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து கைன் மாஸ்டர் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஓப்பன் பண்ணிக்கிட்டு நீங்கள் ஏற்கனவே ஒரு நீங்கள் வந்து சா என்ன சாங் பண்ணுறீங்களோ அந்த கிளிப்பு வேணும் ஸோ ஏற்கனவே நான் பண்ண இஎஃப்எக்ஸ் ப்ராஜெக்ட் ஒன்று இருக்குது ஸோ இதை வந்து எப்படி பண்ணேன்னு மட்டும் நான் சொல்கிறேன் ஸோ உங்கள்ட்ட வந்து இஎஃப்எஃப் எஸ்எஃப்எக்ஸ் வந்து எஸ்எஃப்எக்ஸ் பேக்கேஜ் இல்லாட்டி மறக்காமல் நீங்கள் வந்து யூடியூப்பில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து அப்லோட் பண்ணுறேன் ஏன்னா நான் ஏற்கனவே வந்து நிறைய எஸ்எஃப்எக்ஸ் பேக்கேஜ் வந்து போட்டிருக்கேன் சேனல்லையும் போட்டிருக்கேன் இதுலேயும் போட்டிருக்கேன் ஸோ நீங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக நான் வந்து அப்லோட் பண்ணுவேன் ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு சாங்கை வந்து நான் வந்து ரெண்டாக பிரிச்சுருக்கேன் ஸோ நான் ஃபஸ்ட்டில் அந்த சாங் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் ஸோ அதுக்கப்புறம் எப்படி இஎஃப்எக்ஸ் ஆட் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு புரியும்

ஸோ இப்போ வந்து இந்த ரெண்டு தான் நான் வந்து கட் பண்ணிக்கிட்டேன் பார்த்தா தெரியும் உங்களுக்கு ஸோ ரெண்டையும் ரெண்டாக செப்பரேட் செப்ரேட் பண்ணிட்டேன் செப்பரேட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இருக்கிறத கிளிக் பண்ணி இங்கே ரிவ்வன் ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதுக்குள்ளே போயிட்டு ஸ்ப்ரிங் ரிவேப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ இப்போ க்ளிக் பண்ணிங்கன்னா இப்போ வந்து தெரியும் உங்களுக்கு எப்படி சேஞ்ச் ஆகிடுன்னு ஸோ இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு கேட்டதுக்கும் இதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து அதாவது ஒரு ரூமுக்குள்ளே கேட்குற மாதிரி நீங்கள் வந்து ஒரு எஸ்எஃபெக்ட்ஸ் வந்து ஆட் பண்ணுறது அதாவது இந்த இந்த வீடியோக்கு இந்த எஸ்எஃபெக்ட்ஸ் ஸோ நிறைய வீடியோக்கு நிறைய எஸ்எஃபெக்ட்ஸ் இருக்குது அதெல்லாம் நான் ஃபர்தர் வீடியோஸில் சொல்கிறேன் ஸோ நீங்கள் மறக்காமல் பாருங்கள் ஸோ இதில் வந்து பிளைனாக இருக்குது அதாவது இங்கே முடிஞ்சு ஆரம்பிக்கிற மாதிரி பாருங்கள் சவுண்ட் கம்மியாகி ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு எஸ்எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ண போகிறோம் ஸோ நம்ம மறக்காமல் எஸ்எஃபெக்ட்ஸ் பேக்கேஜ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க அப்படி இல்லாட்டி நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட்டில் மட்டும் ஜஸ்ட் ஒரு கமெண்ட் போட்டிங்கன்னா போதும் நான் வந்து யூஸ் அதை அப்டேட் பண்ணுறேன் ட்ரான்சேக்ஷன் அதாவது ட்ரெண்டிங் எஸ்எஃப் இருக்கும் அந்த பேக்கேஜுக்குள்ளே அதுக்குள்ளே வந்து எத்தனா நம்பர் கொடுக்குறீங்கன்னா பதினேழாவது நம்பர் கொடுங்க நம்பர் கொடுத்துட்டு கரெக்டாக அது முடியும் போது கட் பண்ணிக்கோங்க அப்படி ஸோ இப்படி கட் பண்ணிக்கோங்க ஸோ இந்த எஸ்எஃப்எக்ட்ஸாக நான் யூஸ் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இன்னும் கொஞ்சமே எக்ஸ்ட் பண்ணிக்கலாம் இதை கொஞ்சம் லைட்டாக தள்ளி வச்சுக்கலாம் ஸோ இப்போ வந்து பாருங்கள் ஸோ அவ்வளோதான் நண்பா இது இதுதான் சாங் ஆட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா தெரியும் அவ்வளோதான் நண்பா இப்போ வந்து சாங்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம் ஸோ இதுக்கு வந்து வீடியோ மட்டும் ஆட் பண்ணி ட்ரான்ஸ்ஸாக்ஷன் ஆட் பண்ணணும் ஸோ வீடியோ கிளிப்ஸ் க்ளிப்ஸ் கிளிப்ஸாக இருந்துச்சுன்னா பரவாயில்ல ஸோ என்கிட்ட வந்து மொத்தம் ஒரு சாங் வீடியோ தான் இருக்குது இப்போ இந்த சாங்கோட வீடியோ தான் நான் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன் ஸோ அதை வந்து எனக்கு தேவையான இடத்த மட்டும் நான் கட் பண்ண போகிறேன் அதை எதில் கட் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இன்ஷாட்டில் கட் பண்ண போகிறேன் ஸோ குள்ளே போயிட்டு வீடியோஸ் கொடுத்துருங்க நான் ஏற்கனவே கட் பண்ணி வச்சிருக்கேன் சார் இருந்தாலும் உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன் நியூ கொடுத்துட்டு அந்த சாங்கை வந்து க்ளிக் பண்ணுங்கள் அதை நீங்கள் டவுன்லோட் பண்ண சாங் க்ளிக் பண்ணி டிக் கொடுத்திங்கன்னா இந்த மாதிரி வரும் ஸோ இந்த மாதிரி வர இடத்துல உங்களுக்கு எந்த இடத்துலருந்து எந்த இடம் வேணுமோ நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம் ஸோ நான் வந்து எனக்கு தேவையான இடத்த நான் கட் பண்ணிக்கிறேன் பாருங்கள் ஸோ எனக்கு இந்த இடத்துலேருந்து தான் வேணும் ஸோ இந்த இடத்துலேருந்து நான் கட் பண்ணிக்கிறேன் ஸோ கரெக்டாக இந்த இடத்துல சேஞ்ச் ஆகிற இடத்துலேருந்து நீங்கள் வந்து கட் பண்ணிக்கோங்க ஸோ இதை கிளிக் பண்ணிட்டு இந்த இதை வீடியோ கீழே கிளிக் பண்ணிட்டிங்கன்னா மேலே வந்து ஸ்ப்ரிட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு இருக்கறதை வந்து டெலிட் பண்ணிருங்க ஸோ இங்கே பக்கத்துலேயே டெலிட்னு ஆப்ஷன் இருக்கும் அதை டெலிட் பண்ணிவிட்டு ஸோ உங்களுக்கு எது வரைக்கும் அந்த வீடியோ வேணுமோ அது வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கிட்டு ஸோ எனக்கு வந்து வீடியோ வந்து இது வரைக்கும் வேணும்னா அது வந்து வரைக்கும் எடுத்துகிட்டு ஸ்ப்ரிட்டு கொடுத்துட்டு இங்கிட்டு இருக்கதான் டெலீட் பண்ணிக்கிறேன் ஸோ பார்த்திங்கன்னா தெரியும் இது வரைக்கும் இது வரைக்கும் எனக்கு கிடச்சிருக்கு ஸோ அதுக்கு முன்னாடி இருக்க எனக்கு இந்த ரெயின் இதெல்லாம் தேவையில்லை ஸோ அதையும் டெலிட் பண்ணிக்கிறேன் ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு ஸ்பிளிட்டு கொடுத்துருங்க ஸ்பிளிட் கொடுத்தாச்சு ஸோ அடுத்து இந்த ரெயின் இது வந்து எங்கே முடியுதோ அதை கிளிக் பண்ணிட்டு ஸ்பிலிட் கொடுங்க ஸோ இதுவும் தேவையில்ல ஸ்ப்ளிட் கொடுத்துட்டேன் ஸோ இப்போ கிளிக் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிக்கிறேன் நான் இதை ஸோ இதை ஃபஸ்ட்டு டெலிட் பண்ணிடுவோம் அந்த தேவையில்லாத வந்து டெலிட் பண்ணிவிட்டு அடுத்து வந்து சேவ் சேவுங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கிறேன் ஸோ சேவ் கொடுத்தீங்கன்னா இங்கே ரெசல்யூஷன் காமிக்கும் ஒன் எயிட்டி பீலே சேவ் பண்ணுங்கள் அண்ட் ஃப்ரேம் ரைட் வந்து சிக்ஸ்டி ஃப்ரேம்ஸ்லேயே சேவ் பண்ணுங்கள் ஸோ சேவுங்கிற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் அப்படி இனிஷியலைசிங்னு வரும் அப்புறம் வந்து கன்வெர்ட்டிங் வீடியோன்னு வரும் ஸோ ஒரு நீங்கள் ஒரு டூ டு ஃபோர் மினிட்ஸ் வெயிட் பண்ணிங்கன்னா ஃபோர் மினிட்ஸ்லாம் ஆகாது சும்மா ஒரு டூ மினிட்ஸ்லேயே ரெடி ஆகிரும் நீங்கள் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிங்கன்னா அது வந்து அது வந்து கரெக்டாக இதாகி வந்துடும் ஸோ இது வந்து ரெண்டனிங்க ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது வீடியோ வேணும்னா அதாவது ஏதாவது டுவிட்டரில் பற்றி வீடியோ வேணும்னா நான் மறக்காமல் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து போடுறேன் ஸோ இப்போ வந்து நம்ம வந்து சிசி பண்ண போகிறோம் ஸோ கொஞ்சம் டைம் ஆகும் நான் ஒவ்வொரு விஷயத்தையும் நான் வந்து சொல்கிறேன் ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அண்ட் பாயிண்ட் பை பாயிண்ட்டாக பாருங்கள் கொஞ்சம் நேரம் எக்ஸ்டெண்ட் ஆக தான் போகுது ஸோ இப்போ வந்து வீடியோ வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு ஸோ இப்போ வந்து நீங்கள் மறுபடியும் கைன் மாஸ்டருக்குள்ளே போய்க்கோங்க கைன் மாஸ்டருக்குள்ளே போயிட்டு நீங்கள் இந்த பண்ண ப்ராஜெக்ட்டை வந்து ஃபஸ்ட்டு சேவ் பண்ணிக்கோங்க இதை வந்து ஃபஸ்ட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா டுவெல் ஃப்ரேம் ரேட் வச்சுக்கோங்க த்ரீ சிக்ஸி பி வச்சுக்கோங்க பிட்ரேட்டை வந்து ஃபுல்லாக கம்மி பண்ணிருங்க ஏன்னா இது வெறும் சாங் தான் இதை முதல் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த மேலே இந்த ஸ்க்ரீனை மட்டும் டெலீட் பண்ணிடுங்க டெலிட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் அந்த இதில் பண்ண வீடியோவை வந்து இதில் கொண்டு வர போகிறீங்க அதாவது அதில் கட் பண்ண வீடியோ ஸோ அப்போ நீங்கள் இன்ஷாட்குள்ளே போயிட்டு நீங்கள் கட் பண்ண வீடியோவோ ஃபுல்லாக இதில் ப்ளே பண்ணுங்கள் ஸோ இதில் கிளிக் பண்ணிங்கன்னா வந்துடும் இப்படி இப்போ கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ பாருங்கள் வந்துடுச்சு ஸோ இந்த வீடியோவை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஸோ நான் மூணு தடவை கிளிக் பண்ணாலே எனக்கு மூணு தடவை வந்திருக்கு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து கிடச்சிடுச்சு ஸோ நான் வந்து எனக்கு எங்கெங்கே தேவைப்படுதோ அங்கே ஃபஸ்ட்டு இதை வந்து எக்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ பண்ணிவிட்டு அந்த ஆடியோ ஃபர்ஸ்ட் டெலிட் பண்ணிடுங்க ஏன்னா இதில் வந்து ஒரிஜினல் ஆடியோ இருக்குது ஸோ ஆடியோ டெலிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எங்கெங்கே தேவைப்படுதோ அங்கங்கே கட் பண்ணிக்கோங்க ஸோ நான் வந்து இங்கே ஒரு கட் பண்ணிக்கிறேன் இங்கே ஒரு கட் பண்ணிக்கிறேன் கட் பண்ணிவிட்டு இந்த ப்ளஸ்ஐக்கான கிளிக் பண்ணிவிட்டு என்ன எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் வந்து ஜூம் சுவிட்சுன்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும் ஜூம் சுவிட்சுன்னு அதுக்குள்ளே போயிட்டு டென்த்து ஒரு எஃபெக்ட் இருக்கும் ஸோ அந்த எஃபெக்ட் தான் ஆட் பண்ண போகிறீங்க இப்போ ப்ளே பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் ஸோ இந்த எஃபெக்ட் தான் நீங்கள் வந்து ஆட் பண்ண போகிறீங்க ஸோ உங்களுக்கு எங்கெங்க ஸோ இது வந்து நான் வந்து ஒரு ஒரு அதாவது ஒரு இதுக்கு தான் பண்ணி காமிக்கிறேன் டுட்டோரலுக்கு தான் பண்ணி காமிக்கிறேன் ஸோ உங்களுக்கு வந்து எங்கெங்கே கட் வேணுமோ என்னென்ன சீன் வேணுமோ நீங்கள் வந்து மாற்றிக்கலாம் அது பிரச்சனையே இல்லை ஸோ மாற்றிட்டு எக்ஸ்போர்ட் கொடுங்க நீங்கள் வந்து உங்களுக்கு உங்கள் என் சிஸ்டம் வந்து ஒன் எயிட்டி தேர்ட்டி ஃப்ரெண்ட்ஸில் தான் சப்போர்ட் ஆகும் பிட் ரேட்டை ஃபுல்லாக வச்சுட்டு நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் கொடுத்துக்கலாம் எக்ஸ்போர்ட் கொடுத்துட்டு இப்போ வந்து நம்ம அலைட் மோஷன்க்குள்ளே போகிறோம் ஸோ நான் வந்து என் வயசில் வந்து அலைட் மோஷன் ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு வந்து வீடியோ ரெடி ஆயிடுச்சு அப்புறம் வந்து ஆடியோவும் ரெடி ஆயிடுச்சு ஸோ இப்போ எல்லாத்தையும் மேஜ் பண்ண போகிறோம் நான் ஏற்கனவே பண்ண ப்ராஜெக்டுக்குள்ளே இப்போ போகிறேன் நான் ப்ராஜெக்ட்டில் போய்ட்டு உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன் எப்படி எப்படி சிசி ஆட் பண்ணுறதுன்ட்டு ஸோ இதில் இருக்கிறது வந்து கீழே பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டுதையும் நான் வந்து இது பண்ணிக்கிறேன் ஸோ இது வந்து வீடியோ அண்ட் ஆடியோ ரெண்டும் வந்துருச்சு இப்போ ரெண்டு ஆடியோவும் நீங்கள் போட்டுட்டீங்க இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ இப்போ வந்து உள்ளுக்குள்ளே வந்துருச்சு ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இது உள்ளுக்குள்ளே இந்த வீடியோ போட்டோன்னே ஆடியோ வந்து எக்ஸ்ட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி இந்த மாதிரி ஆடியோ தனியாக எஸ்ட் பண்ணிக்கோங்க எக்ஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ப்ளே பண்ணி பாருங்கள் கரெக்டாக வந்துச்சுன்னா ஓகே அதுக்கப்புறம் சிசி ஆட் பண்ண போகிறோம் ஸோ நீங்கள் ஒரு ரெக்டாங்குலர் இது வந்து ஷேப் வந்து மேலே ஆட் பண்ணிக்கணும் ஸோ இந்தாருக்கு பாருங்கள் இந்த ஷேப் இந்த ஷேப் வந்து நீங்கள் வந்து மேலே ஒன்று ஆட் பண்ணிவிட்டு ஆட் எஃபெக்டில் போயிட்டு என்னென்ன எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கன்னு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து காப்பி பேக்ரவுண்ட் எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் வந்து எக்ஸ்ப்ளோர்ஸு காமா எக்ஸ்ப்ளோரர் எவ்வளோ இருக்கணும்னா ஜீரோ பாயிண்ட் ஃபார்ட்டி ஃபோர் இருக்கணும் காமாவில் கை வைக்க தேவையில்லை ஒரு பாயிண்ட் மட்டும் கூட வச்சுக்கோங்க காமா ஸோ அதுக்கப்புறம் என்ன எஃபெக்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிரைட்டன் பிரைட்னஸ் அண்ட் கான்ட்ராக்ட் ப்ரைட்னஸ் வந்து நீங்கள் பழைய அலைட் மோஷன் யூஸ் பண்ணிங்கன்னா அதாவது த்ரீ பாயிண்ட் டூ பாயிண்ட் ஜீரோ அந்த மாதிரி பழசு யூஸ் பண்ணிங்கன்னா ஒன் ஃபிஃப்டி வச்சுக்கோங்க புதுசு யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து ப்ளஸ் டென் பர்சன்டேஜ் வச்சுக்கோங்க அப்புறம் வந்து காண்ட்ராஸ்ட் வந்து எதுவுமே தொட தேவையில்ல ஸோ அப்படி வச்சாலே போதும் ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு இது வந்து மேலே ஆட் பண்ணுங்கள் இன்னொரு ரெக்டாங்குலர் வந்து மேலே ஆட் பண்ணுங்கள் ஸோ அதே மாதிரி ஷேப்புக்குள்ளே போயிட்டு இந்த ரெக்டாங்குளர் வந்து மேலே ஆட் பண்ணுங்கள் அதையும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி அதையும் இந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க ஒரு எத்தனை நிமிஷம் வீடியோ இருக்கோ அத்தனை நிமிஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு அதில் என்னென்ன எஃபெக்ட் ஆட் பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா காப்பி பேக்ரவுண்ட் ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் வந்து இன்வெர்ட் ஆட் பண்ணிக்கோங்க இன்வெர்ட் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து காஷியன் பிளர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க காஷியன் பிளர் வந்து ஜீரோ பாயிண்ட் ஒன் சிக்ஸ்டி கொடுங்க காஷியன் பிளரு ஸோ அதுக்கு மேலே கொடுக்காதீங்க ரொம்பவே பிளர் ஆயிரும் ஸோ காஷியன் பிளர் வந்து ஜீரோ பாயிண்ட் ஒன் ஃபிஃப்டி கொடுத்துட்டு இந்த லேயர் இருக்குது பார்த்தீங்களா அதாவது செகண்ட் ஆட் பண்ணிங்க இன்வெர்ட் அண்ட் காஷியன் பிளர் ஆட் பண்ணிங்களா அந்த லேயர் ஆட் பண்ணிட்டு அண்ட் ஒப்பாசிட்டில் போய்ட்டு காண்ட்ரஸ்ட்டில் வந்து சாஃப்ட் லைட்டுன்னு இருக்கும் செகண்டாக இருக்கிறது வந்து நீங்கள் வந்து மேஜ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணி காமிக்கிறேன் ஸோ உங்களுக்கு வந்து வீடியோ வந்து இப்படி வரும் இந்த மாதிரி தான் உங்களுக்கு வீடியோ வரும் நீங்கள் வந்து எல்லாம் எஃபெக்ட் பண்ணி முடிச்சோன்னே இதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒப்பாசிட்டியை வந்து கம்மி பண்ணி விட்டுருங்க அதாவது ஒரு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் கீழே இருக்க மாதிரி வச்சுக்கோங்க நான் வந்து ஃபார்ட்டி வச்சுக்கிறேன் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் கீழே இருக்க மாதிரி வச்சிங்கன்னா தான் சிசி வர மாதிரி இருக்கும் அதாவது சிசி லேயர் ஆட் பண்ண மாதிரி இருக்கும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை பாருங்க நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன் ஸோ கொஞ்சம் லேக் ஆகுது இதில் ஒரு பிரச்சனையும் இல்லை நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிங்கன்னா பக்காவாக வரும் நான் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி காமிக்கிறேன் பக்காவாக வரும் பாருங்கள் ஸோ எனக்கு வந்து எக்ஸ்போர்ட் ஆகுது ஸோ இந்த வீடியோ வந்து ப்ரிவியூ மட்டும் கொஞ்சம் லேக் ஆகும் எக்ஸ்போர்ட் பண்ணிங்கன்னா நான் வந்து இந்த பண்ண மாதிரியே வீடியோ வந்து இருக்கும் நான் வந்து இதில் ப்ளே பண்ணி காமிஷனில் ஃபஸ்ட்டு பிரிவியூ ஸோ அந்த மாதிரியே உங்களுக்கு வந்து வீடியோ வந்து வந்துடும் ஸோ இதை வந்து மஸ்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ வேறு என்னென்ன வீடியோ வேணும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக போகிற ட்ரை பண்ணுவேன் ஸோ அன்டில் தன் ஷைனிங் ஆஃப் நான் உங்கள் டெக் மாஸ்டர் ஸோ அவ்வளோதான் நண்பா இந்த வீடியோ ஸோ நாளைக்கு ஒரு சூப்பரான எக்ஸைட்டிங்கான வீடியோவோட உங்களை மீட் பண்ண வரேன் பாய் நண்பா பாய்